So good morning. Now we see the question number 3. What is feasible solution and non-degenerate solution? Feasible solution is 11th. You can see the 11th and the last chapter. The two straight lines intersect. In the straight line solution. That is the second straight line and the equation. அதுக்கூட அந்த டேப்லர் காலம் எல்லாம் போட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு அல்லது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த காமன் ரீஜனை தான் வந்து ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் 11th இந்த டைப்பில் பார்த்துருப்பீங்க. த சேம் திங், ஃபீஸபிள் சொல்யூஷன்னா இட் சாட்டிஸ்ஃபை அக்செப்டட் ஏற்புடைய அப்படின்னு சொல்லி ஃபீஸபிள் சொல்யூஷனை சொல்லுவோம். ஃபீஸபிள் மீன்ஸ் ஏற்புடையது, அக்செப்டட் ஆஃப் நான் நெகட்டிவ். எப்போவுமே அந்த சொல்யூஷன் வந்து மைனஸில் இருக்காது, ப்ளஸில் தான் இருக்கும். ஏன்னா குவான்டிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸைஜே பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற எக்ஸைஜே அப்படிங்கிறது அந்த பொருளினுடைய குவான்டிட்டி, அளவு, பொருளின் அளவு, தட் இஸ் குவான்டிட்டி. ஐயோட வேல்யூ, ஜேவோட வேல்யூ, தட் சாட்டிஸ்ஃபை த கன்ஸ்ட்ரெயின்ட். இதுவும் கூட நீங்கள் இந்த இதில் பட்ட கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அந்த கட்டுப்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்டுப்பாட்டை சாட்டிஸ்ஃபை, இது வந்து சும்மா நான் உதாரணத்துக்காக சொன்னது, கொடுக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் தான் நம்ம ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் அந்த எக்ஸைஜேனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், ஜீரோவாக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ தட்ஸ் வாட் கிவன் ஹியர். And if a basic non-degenerate solution, if a basic feasible solution to a transportation, this is transportation problem, contains exactly m plus n minus 1 allegation. நம்ம அந்த ஒதுக்கீடு செஞ்சுட்டே வருவோம். ஃபஸ்ட் அலகேஷன் போன கிளாஸில் கூட பார்த்தீங்க, அந்த பெட்டி பெட்டியாக குறைச்சிட்டே வரும். ஃபஸ்ட் அலகேஷன், செகண்ட் அலகேஷன், தேர்ட் அலகேஷன் அப்படின்னு சொல்லி எம் ப்ளஸ் என்ன என்ன அந்த எம் ரோ என் காலம் அதனுடைய டோட்டல் மைனஸ் 1, அவ்வளோ அலகேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். சப்போஸ் இதை நான் இங்கே அழிச்சிடுறேன். இப்போ இதனுடைய ரோ வந்து இப்போ ஏபிசிடின்னு இருக்குன்னு வை, சாரி காலம், தென் ரோ வந்து O1, O2, O3 இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது இல்லையா. இதில் ஒரு 3, இதில் ஒரு 4. ஸோ 3 + 4 - 1, இங்கே என்ன 7 - 1 - 6, நமக்கு வர வேண்டியது 6 அலகேஷன்ஸ் வந்து நமக்கு வரும். இப்போ நீ இந்த பெட்டி பெட்டியாக போட்டே வந்து இல்லையா, இந்த மாதிரி பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வர்றதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இதை விட லெஸ்ஸாக இருக்கும். இங்கே 7 இருந்தால் அதை விட 1 லெஸ் ஆகி 6 அலகேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர். சப்போஸ் இப்படி இந்த மாதிரி இருக்குது, இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போது 5 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 4 அலகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ 1, 2, 3, 4 அலகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் காலத்தையும் ஆட் பண்ணி அதில் 1 மைனஸ் பண்ணி அவ்வளோ நம்பரில் அந்த அலகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எம் ப்ளஸ் 1 அலகேஷன், அலகேஷன் அப்படின்னா ஒதுக்கீடு, ஷேரிங், அலாட்டட், தென் இண்டிபெண்ட் பொசிஷன், ஒன்றை ஒன்று சார்ந்திராதது. இட் இஸ் கால்டு நான் டீஜெனரேட், சிதைவற்ற, பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். அந்த நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மென் பை பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். தெரியுதா போர்டு? டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்தால், நேற்றி கூட பார்த்தேன், இந்த இடத்துல சப்ளைன்னு இருக்கும், இந்த இடத்துல வந்து டிமாண்ட் அப்படின்ட்டு இருந்தது இல்லையா. அந்த வீடியோவில் பார்த்தா இந்த சப்ளையினுடைய இதுவும் இதனுடைய டோட்டலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆட் பண்ணி ஈக்குவலாக வந்ததுன்னா டோட்டல் அந்த சம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். த ப்ராப்ளம் இஸ் எ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ வென் அந்த டிமாண்டு அண்ட் சப்ளை ஆர் ஈக்குவல், then we are ready to continue the problem. It is a balanced transportation problem. Please.